முருங்கைக்காய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளார், இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, சக்தி, கறி மசாலா பொடி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முருங்கைக்காய் 65 செய்கிறதுக்கு மொதல் ஸ்டெப்பு, கடாயில் தண்ணி ஊற்றி முருங்கைக்காய் போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்க போகிறோம். இதோட பதம் என்னென்னா, முருங்கைக்காய் உடையக்கூடாது, உடையாமல் எடுக்கணும். ஆனால் முருங்கைக்காய் வெந்திருக்கணும். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன், அதில் வேக வச்ச முருங்கைக்காவை போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது, வேக வச்சப்பையே உப்பு போட்டுக்கிட்டோம், அதனால் இப்போ பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, சக்தி, கறி மசாலா. இதை பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க. வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் லெமன் போடலை, இப்படி செஞ்சாவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். நல்லா எண்ணெய் சுட்டோடனே இப்போ ஒவ்வொன்றா எடுத்து முருங்கைக்காவை போடணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ நான் முருங்கைக்காவை ஒன்று ஒன்றா போடுறேன். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. முருங்கைக்காய் பொன்னிறமாக வந்தோடனே நான் எடுத்துட்டேன். பாருங்கள், நம்மளோட முருங்கைக்காய் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.